நாட்டிலே நாம் ஒருங்கிணைந்து இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். இந்திய தேசம் என்பது உலகம் முழுக்க ஏதோ மிகப்பெரிய இறையாண்மை மிக்க தேசமாக கருதப்பட்டு வருகின்றது. இந்திய தேசம் என்பது இறையாண்மை மிக்க தேசம் அல்ல, உலகின் அதி தீவிரமான அதி கேவலமான தன் சொந்த நாட்டு மக்களையே கொல்லும் ஈனத்தனங்களை செய்யும் தேசம்தான் இந்திய தேசம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். காஷ்மீரில் மட்டும் இனப்படுகொலை நடக்கவில்லை, இந்தியாவிலே தண்டகாருண்ய மலை தொடர் என்று இருக்கின்றது. ஒரிசா பீகார் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த தண்டகாருண்ய மலையில் வாழ்கின்ற மலைவாழ் மக்களை அங்கிருந்து அடித்து விரட்டிவிட்டு ஈழத்திலே தமிழர்களை முள்வேலி முகாமுக்குள் வைத்திருப்பதை போல அங்கே வாழ்ந்த மலைவாழ் மக்களை இன்னும் 90,000 பேர்த்தை முகாமுக்குள்ளே வைத்திருக்கின்றது. 3,00,000 மக்கள் எங்கு சென்று விட்டார்கள் என்று தெரியவில்லை என்று இந்திய அரசு பதிவு செய்கின்றது. 3,00,000 மக்களை இலங்கை இனப்படுகொலை செய்தது போல 3,00,000 மக்களை இந்திய அரசு படுகொலை செய்திருக்கிறது என்பதுதான் அர்த்தம். எந்த இனத்திற்கும் இந்தியா நேர்மையாக இருக்காது. ஏனென்றால் இந்தியா என்பது ஒரு நாடே அல்ல, பல நாடுகளை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய ஒரு அரசு இந்திய அரசு. இந்திய அரசுக்கு உட்பட்டு உள்ளே வாழுகின்ற தேசிய இனங்கள் தன்னுடைய சுய நிர்ணய உரிமையை கோருகின்ற போது அவர்கள் மீதான அடக்குமுறைகளை இந்திய அரசு கட்டவிழ்த்து விடுகின்றது. தன் மக்களை காப்பாற்றுவதைத்தான் இராணுவம் என்று கூறுவோம். ஆனால் தன் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை கொன்றொழித்து சிறுவர்களை கண்களை புடுங்கி பெண்களை மானகம் பங்கப்படுத்தும் இந்திய இராணுவம் என்பது இந்திய பெரும் முதலாளிகளின் கூலிப்படையாகத்தான் நாம் கருத வேண்டும். நரேந்திர மோடி அவர்கள் எப்படி குஜராத்திலே இஸ்லாமிய தோழர்களை படுகொலை செய்தாரோ, இஸ்லாமிய சகோதரிகளின் கருவுக்குள் இருந்த சிசுவை ஒருவன் அறித்து எறிந்தேன் என்று பெருமையாக மீடியாக்கள் முன்னால் கூறினானோ, அதுபோல ஒரு படுகொலையை காஷ்மீரில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். அங்கே இந்த பில்லத்துண்டு என்று சொல்வார்கள், அந்த பில்லத்துண்டு உலகத்தில் எந்த நாடுகளிலும் பயன்படுத்தப்படாது. அந்த பில்லத்துண்டு இஸ்ரேல் மட்டும் இஸ்ரேல் தான் தயாரித்தது. இஸ்ரேல் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய போராடக்கூடிய மக்களை அந்த குழந்தைகளை அந்த பெண்களின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அந்த குண்டுகள் தயாரிக்கப்பட்டது. இஸ்ரேலுக்கு பிறகு இந்திய அரசுதான் தன்னை உலகத்தின் ஜனநாயக மிகப்பெரிய ஜனநாயக அரசு என்று கூறிக்கொண்டிருக்கும் இந்திய அரசுதான் அந்த பில்லட் குண்டைகளை பயன்படுத்தி இருக்கின்றது. நீங்கள் அந்த புகைப்படங்கள் பார்த்தால் வயிறு எறுகின்றது. இந்த புகைப்படங்களை பார்த்தால் 100 குழந்தைகளுக்கு கண்கள் பறிபோய் இருக்கின்றன. பல குழந்தைகள் பல 1000க்கும் மேற்பட்ட மக்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் பிழைப்பார்களா, தன்னால் வாழ முடியுமா என்ற ஒரு நிலையை அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாமல் அந்த மருத்துவமனைகளிலே படுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இந்திய அரசை நாம் எதிர்த்து துணிந்து நிற்க வேண்டும். அங்கே வாழக்கூடிய நமது சகோதரர்கள், நமது தலைவன் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களின் மகன் பாலச்சந்திரன் இறந்த பொழுது அந்த காஷ்மீரி சாலைகளிலே அந்த பாலச்சந்திரனின் படத்தை பிடித்து நின்றவாறு நாங்கள் இதற்காக வருத்தப்படுகின்றோம், நாங்கள் தமிழர்களே உங்களுடைய வருத்தத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டுள்ளோம் என்று அந்த பதாகையை பிடித்து அந்த மக்கள் நின்றார்களே, அந்த மக்கள் தான் இப்போது கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்களுக்காக நாம் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அதுபோல இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகள் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த இந்த காலி மோடி அரசு முயன்று கொண்டிருக்கின்றது. கேரளாவில் 2 பேர் காணாமல் போனால் என்பதற்காக ISIS இயக்கத்திலே சேர்ந்து விட்டார்கள் என்று கூறினார்கள். 3 நாள் விசாரணைக்கு பிறகு அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து திருப்பூர் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பூரிலே பனியன் கம்பெனியில வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று காவல்துறை கண்டுபிடித்து சொல்லியிருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய முத்திரையை இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் மேல் சுமத்தி அவர்களை இந்த மண்ணுக்கு எதிரானவர்களாக தீவிரவாதிகளாக காட்டி
மத்திய அரசு இந்திய பார்ப்பனிய அரசு மோடி அரசு முயன்று கொண்டிருக்கின்றது இதற்கு பெரியாரிய பேரன்கள் நாம் தமிழர்கள் நாம் பிரபாகரன் தம்பிகள் நாம் ஒருபோதும் இந்த மண்ணிலே அனுமதிக்க கூடாது இந்த ஏகாதிபத்தியத்தை இந்த அடக்குமுறையை இந்திய தேசம் தேசிய இனங்களின் மீது செய்யும் அடக்குமுறையை நாம் தேசிய இனங்களின் போராளிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த இந்திய தேசத்துக்கு எதிராக நின்று அதனுடைய அடக்குமுறையை உடைத்து தகர்த்தெறிவோம் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி